Mada, Pida, Guru, Devathuk Vanakkam, Naan Pesumen, Thaimozhi Tamilukku Mudhal Vanakkam. Ovvorum ovvoru vishayangala pesittanga. Matha vishayangala pesuradhukku munnadi padam vilakkala padatha taandi nariya vishayangala nam pesiruvom nu migudhi illa. Indha padam saarndha mudhalla vishayathula marakkama nam pesiruvom. Indha vilavin naayagan isaiyamaippalarukku ennudaiya vaazhthukkal menmelum. நீங்க பல படங்களுக்கு இசையமைச்சு மேலும் நல்லா வளரணும்னு வாழ்த்துறேன். அதே மாதிரி பாடலாசிரியர் தம்பி, உங்க பேர்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரொம்ப எளிமையாகவும் இயல்பாகவும் பேசின ஒரு மனிதர் பாடலாசிரியர். தமிழ் எப்பவும் உங்களை கைவிடாது பிரதர். தமிழ் எப்படி மாத்தி எப்படி எழுதினாலும் அதுதான் உங்களை சோறு போட்டுட்டு இருக்கு. அதனால நீங்க தமிழ வந்து சென்னை பாஷையில் எழுதினாலும் சரி, இல்ல இலக்கியமாக எழுதினாலும் சரி, தமிழ் காலத்துக்கு உங்களுக்கு சோறு போடும். அந்த வகையில் இன்னைக்கும் இளையராஜா பாடல்களை கேட்டு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தமிழ் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போன்று இயக்குனர் ஒரு படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இங்கே வந்திருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக பேசினார். அதாவது என்னன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் பார்த்துட்டு நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த வார்த்தை தான் வந்து இந்த படத்தோட முதல் வச்சு, ஏன்னா படத்தை சரியா எடுக்கல, படத்தை இழுத்து விட்டாரு, செலவிழுத்து விட்டாரு அப்படின்லாம் சொல்லாம முழு மனநிறைவோடு அவர் சொன்னார் பாத்தீங்களா. அதுதான் முதல் வெற்றி, இயக்குனருக்கான வெற்றி. இந்த படம் பாசிட்டிவான ஒரு விஷயமாக அவர் சொன்ன விஷயம். அதே போன்று நடிகர் நடிகைகள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அங்க ஒரு தம்பி உட்கார்ந்து சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்களே, கொஞ்சம் எந்திரிக்க தம்பி. அவர் தான் வந்து நீங்க ரொம்ப நேரம் அங்கிருந்து யாரோ எட்டினா யாருப்பா அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவருக்கு நம்ம வந்து ஒரு கை இந்த விழாக்கு வந்து எப்பவுமே ஒரு விழாக்கு வரும்போது இப்ப எதுக்கு அவர் கை தட்டணும், அவர் ஏன் அட்டன்ஷன், அவர் பாருங்க குளிக்கிறாரு இங்கிட்டு போறாரு அங்கிட்டு தெரியுறாரு, அவர் கேட்டு சவுண்ட் கொடுத்தாரு, இப்ப நிக்க வச்சவனே அவர் அப்படி அப்படியே கொஞ்சம் சங்கோச்சப்படுறாரு, எதுக்கு இப்ப நம்மளை எழுப்பி விட்டு என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு. அவரு வந்து நம்ம கதாநாயகனுடைய நண்பர் நினைக்கிறேன். நண்பர் தானே? நண்பர் தானே? அந்த நட்புக்கு தான் வந்து, அதாவது லவ் மேரேஜ் பண்ணவுடனே அப்பா அம்மா யாரும் வரமாட்டாங்க. எதானாலும் மச்சான், கூட நாங்க இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ன்ற முதல் விஷயம் நண்பன் தான். அந்த வகையில இன்னைக்கு வந்து நண்பராக வந்து உற்சாகப்படுத்தணும்னு இருக்குல்ல, பெரிய ஹீரோக்கு மட்டும் தான் நான் கை தட்டுவான், உனக்கு நான் தட்டுறேன்னா வந்து நீங்க உட்கார்ந்து பாத்தீங்களா, அதுதான் வந்து நட்புக்கு மரியாதை. அது ரொம்ப சந்தோஷம், உற்சாகம். இதுல நீ நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம அப்புக்குடி என்ன பேசும்போது கவுண்டர் அடிக்கும்போது டைரக்டர் ஐயோ என்ன ஏதாவது பேசிட்டு இருக்க போறாரு, அப்புக்குடி கோச்சுக்கு போறாரு அப்படின்னு நினைச்சாரு. ஒன்றும் இல்லை, உங்க அன்பு ரொம்ப யதார்த்தமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உட்காருங்க. அவர் பேரே அவங்க ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுக்கு வந்திருந்தாலும் அவருக்கு வந்தாலும் அது காட்டி கொடுக்கல பாத்தீங்களா, அவர் காட்டி கொடுக்கல பாத்தீங்களா நட்பா. ஆமா ஆமா, அவரு என் நண்பன் தான், அதுதான் சொன்ன நண்பனின் நண்பனும் நண்பன் சொல்லிட்டாரு வந்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல நம்ம ஹீரோ இந்த விழாவுக்கு வந்தவங்கள பட பேருக்கு இந்த படத்துக்கு சம்பந்தம் இருக்கு, ஆனால் சம்பந்தம் இல்லாத சில பேர் இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அதுவும் நட்பின் அடிப்படையில் மட்டுமே தான். நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. அவருக்கு அண்ணன் அண்ணன் வந்து உங்களுக்கு கை கொடுக்க வந்தாரு, நீங்க கவனிக்காம கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டீங்க. அதாவது ஒரு இல்ல நீங்களும் வேணும் செய்யல, அவர் இயல்பா வந்து அண்ணா வந்து விஷ் பண்றாரு. என்னன்னா ஒரு விழா பண்ணும்போது வந்தோடனே இயக்குனர் தேடி வந்து பாத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் எனக்கு போனும் பண்ணல, இந்த விழாக்கு வாங்க அவரும் கூப்பிடல. எனக்கு தெரிஞ்சு பேரரசனே அப்படிதான் நடந்துருக்கீங்க, செல்வராஜ் கூப்பிட்டு போறானே முக்கியமான விழா வந்துருங்கண்ணே அப்படின்னா. பெரிய படங்களுக்கு கூட சில நேரங்கள் போக முடியாத சூழல் இருக்கு, சில நேரங்கள் நான் போறதும் இல்லை. சிறிய படங்கள் யாருமே வரலைன்னா நம்பிக்கையா கூப்பிடுங்க நான் வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இந்த மேடையில அதை மறுபடியும் உறுதி பண்றேன், உங்க பட விழாக்கு எந்த ஹீரோக்களும் வரலன்னா கட்டாயமா நீங்க வந்து வீட்டுல கூப்பிடணும் இல்லை, உங்க பியாரோட சொல்லி கூப்பிட்டீங்கன்னா போதும், அதனால முடிஞ்சா கட்டாயம் நான் வந்து கலந்துப்பேன். அந்த வகையில அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த வகையில அதுதான் வந்து, ஏன்னா
சிறிய படங்களை நம்ம வந்து தூக்கி விடுறதுக்கான ஆட்கள் இல்லை. இப்போ நான் வரும்போது என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து இந்த பட விழாக்கள்ல என்னை பத்தி பேசணுங்கிறது அவருக்கு அவசியமே கிடையாது. இந்த படம் சார்ந்த அண்ணன் பேசிருக்கணும், ஜாகர்த்தங்க பண்ண. ஆனால் சக மனிதர்களை பாராட்டணும், சக மனிதர்களை நம்ம தூக்கி விடணுங்கிற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் பாராட்டிட்டாரு இவரு. அவரு 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 கூல் சீரியஸ் வரைக்கும் அந்த மனோபாவம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரியான ஒரு விழாக்கள்ல நாம சில விஷயங்கள் எடுத்துட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வகையில மனதார பாராட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. நட்பா இங்க இவ்வளவு பேர் கூடியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் பேசும்போது கைதட்டுறது, டைரக்டருக்கா இருக்கட்டும், நம்ம கூல் சுரேஷ்கா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே கைதட்டு தியேட்டர்ல வந்து எல்லா மக்களும் பார்த்துட்டு பாராட்டும் போது அங்கதான் ஒரு உண்மையான படம் வெற்றி அடையுது. சிறிய படத்துக்கான அடுத்த துவக்கம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதற்கான விஷயங்களை நம்ம இங்க பிரார்த்திப்போம். அடுத்து ரூட்டு, ரூட்டுங்கிற ஒரு டைட்டிலுக்கு எல்லாருமே ஒவ்வொரு ரூட் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ரூட் இருக்கும். நான் ஒரு ரூட்டு போட்டு தான் இங்கே வந்து சென்னையில் போராடி இன்னைக்கு ஒரு ஹீரோவாகி நம்மளும் ஒரு 8 படம் நடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் கவலைப்படாதீங்க, 4 படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ இப்படியே போயிட்டுருக்க, படமே நான் நடிக்க மாட்டேங்கிறேன், நீ பாட்டுக்கு இந்த பண்ணுற அதை பண்ணுற சமூகம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு. நிறைய பேர் கூட என்ன அடிக்கடி கேட்க பண்ணுறாரு, முதல்ல படம் சொல்ல கதை சொல்கிறதுக்கு மாதிரி சார் நடிக்கிறீங்களா இப்போ, ஏன்னா நீங்கள் வேற ஏதோ வேலைகள்லாம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சமூகம் சார்ந்த அப்படின்னு. அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு டெல்டா தமிழ்நாட்டுக்கு ஒரே எம்ஜிஆர் தானே, அவர் மட்டும்தான் நினைப்போம். அதனால எல்லாருமே இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஆகணுங்கிற பிரச்சனை தான் பல பிரச்சனை நடந்துட்டே இருக்குது. ஏன்னா சொன்ன உடனே பல விஷயங்கள், சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் பேசினாரு, சினிமாவில் ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலங்க, ஏன் இந்த பிரச்சனை யாருமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறேன் தெரியுமான்னு கேட்டார். தெரியலையே அப்படின்னு கேட்டேன். பிரச்சனையை தீர்த்துட்டா நீங்கள்லாம் வந்து சினிமா பற்றி யோசிக்க மாட்டீங்க, நீங்கெல்லாம் அரசியல் பேசிட்டு அரசியலுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க, அதனால தான் பிரச்சனையை எத்திக்காமே வச்சிருக்காங்க, நீங்கள் சினிமாவை மட்டுமே யோசிக்கிட்டு இருக்கணும், வேற எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருந்தார், அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒழுங்கா அவங்கள சினிமா பண்ண உடலைன்னா அதனால தான் அவங்க அரசியலே பேசிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் ஒன்று சொன்னார். இப்போ எல்லாருக்கும் ஒரு ரூட்டு போட்ட மாதிரி இப்போ இந்த படத்துக்கான ஒரு ரூட்டை போட்டு டைரக்டர் ஒரு ரூட்டை போட்டு ப்ரொடியூசர் வந்து தியேட்டருக்கு ஒரு ரூட்டை போட வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர நேரம், எல்லாரும் வந்து தொகுதி பங்கீடுகள் கூட்டணியை பற்றி பேசுறாங்க. இப்போ இந்த ரூட்டுக்கு எந்தெந்த தியேட்டர்லாம் கூட்டணி வைக்க போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யாரெல்லாம் சீட்டு கொடுக்க போறாங்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்துல பல பிரச்சனைகளை தாண்டி இந்த சிறிய படங்களுக்கு தயவு செஞ்சு குரல் கொடுக்கணும். இதை யார் எடுத்து ரிலீஸ் பண்றாங்களோ முறையா அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்கணும். ஏன்னா இருக்கிறவங்க மட்டுமே சீட்டை வாங்கி ஜெயிக்க முடியும் அப்படின்னா இல்லாதவன் படம் எடுக்கிறதுக்கான தேவையே இல்லாம போயிடும். அதனால இருக்கிறவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான சம உரிமையாக தியேட்டர்ல வந்து படம் கிடைக்கணும் அப்படிங்கறதா நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எப்பவுமே இருக்கிறவன் மட்டுமே நம்ம வாழ்ந்துகிட்டே போனோம் அப்படின்னா இல்லாதவன் வந்து எப்பவுமே தாழ்ந்துகிட்டே போறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. அதிகாரம் படம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதுல மிக முக்கியமா நம்ம அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கியிருக்கோம். தினத்தந்தி இப்ப ஒரு பேப்பர் நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு முழு பக்க விளம்பரம் வந்து பாபி சும்மாவுடைய ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்து அமேசான் பிரைம் டைம் கொடுத்துருந்தாங்க. இதே இந்த படம் தயாரிப்பாளர் அவர் செய்ய முடியும்னாலே நீங்க பண்ண முடியாது, கவுன்சில் அலோவ் பண்ணாது, ஒரு ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. ஆனால் அமேசான் பிரைம் டைமுக்கு அலோவ் பண்றாங்க. அப்போ சிறிய படங்கள் மேலும் தற்கொலைக்கு நிகரான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அமேசான் பிரைம் டைமோ நெட்ஃபிளிக்ஸோ இனிமேல் பெரிய பெரிய விளம்பரங்களை கொண்டு வருவாங்க, டிவியில் அடிச்சு தள்ளுவாங்க. இந்த படங்கள் தியேட்டருக்கே வர முடியாத சின்ன படங்கள் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழல்ல மறுபடியும் தள்ளப்பட்டிருக்கும். அப்போ அங்க என்ன நடக்கும்னா அந்த 10 பேர் 15 பேர் படங்கள் தான் தியேட்டருக்கு போகும். சில படங்கள்லாம் தியேட்டருக்கே போகாது, டைரக்டா வந்து கேபிள் டிவியில போட்டுக்குங்க இல்ல ஆன்லைன்ல போட்டுக்குங்கிற ஒரு அவலமான நிலை வருவாங்க. அதனால ஊர் ரெண்டு பட்ட அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ரெண்டா பிரிஞ்சிருக்கோம், ஆளும் கட்சி எதிர்கட்சி மாதிரி நம்ம சினிமாக்குள்ளேயும் நம்ம வந்து ரெண்டு அணியா எல்லா இடமே இருக்கிறோம். விஷால் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத பத்தி நம்ம ஆராயத விட இங்க முக்கியமா ஒண்ணு சொல்லப்பட வேண்டியது இருக்கு. விஷாலுக்கும் அங்க வந்து ஒரு விஷயம், ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்துல எல்லாருக்கும் தெரியும் தயாரிப்பு சங்கம் ஒரு பெரிய பிரச்சனைய எதிர்கொண்டது. இப்போ தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. யார் மேல தப்பு, இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், அடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் அவங்க மேல எல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை நடந்தது,
நம்ம அரசாங்கம், நம்ம போலீஸ் நம்ம வரி பணம் கட்டுறோம், நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க அவங்க பிரச்சனை சொல்றாங்க. ஆனா அவர்கள் மேல் ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விட்டு 13 பேருக்கு மேல அங்க இறந்தாங்க. அது மாதிரி ஒரு சூழல்ல நமக்கான பிரச்சனைய நாமளே தீர்த்துக்காம நாமளே அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தீர்வே வராது. ஒரு கும்பல் வந்து தீர்வே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் உட்கார்ந்து நீங்க பேசி சரி பண்ணிக்கவில்லை தவறினால் மிகப்பெரிய பிரச்சனையை தியேட்டர் படம் எடுக்கிறவங்கள சந்திக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் நீங்க முதலீடு பண்ணி மொத்த சம்பாத்தியத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு இப்பவே வந்து அதான் அடிக்கடி நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன், தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஆப்பை உருவாக்குங்க, ஒரு தளத்தை தயவு செஞ்சு உங்களுக்குன்னு உருவாக்குங்க, நமக்கான வலைத்தளங்களை நமக்கான ஒரு பிசினஸ் செக்டரை நம்ம உருவாக்கி கட்டமைக்கல அப்படின்னா மொத்த வியாபாரமும் அங்க போயிடும். இனிமேல் ஆன்லைன்ல தான் உங்களுக்கு படம் பார்க்க போட வராங்க. எவ்ரிடே எத்தனை பேர் படம் பார்க்கணுங்கிறது முதல்ல கட்டமைக்கப்பட்டுரும். அதுல இருந்து ஷேரிங் உங்களுக்கு வரப்போகுது. இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நம்ம நகரணும். அடுத்த விஷயமாக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விஷாலுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நீங்கள் இனிமேல் எடுக்கிற ரூட் வந்து எப்படி இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னா, நாம எப்படி நடிகர் சங்கத்துல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா, இளைய தலைமுறை நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா, எதிர்ப்பது எதிர்த்து ஒரு விஷயத்தை அரசியல் பண்ணி ஜெயிக்க வேண்டாம், அவர்களையும் அரவணைத்து அன்போடு சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணோம். அவங்களும் நம்ம நடிகர் சங்கத்து உறுப்பினர்கள்லாம், அவங்க நம்ம எதிரி கிடையாது, அவங்களும் படம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஆர்டிஸ்ட், பிரச்சனைகள் எல்லாருக்கிட்டே இருக்கு. அதுக்கான சரியான தீர்வு வந்து சண்டை போடுறதோ நடுவீதிக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதோ கிடையாது. அதே போன்று அங்க ஒரு தவறு இப்ப நடந்திருக்கு, பூட்டு போட்டிருக்காங்க. தவறுக்கு தண்டனை கொடுப்பது மரபா இருக்கலாம், ஆனால் தவறை மன்னித்து வரலாற்றில் இடம்பெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அத விஷால் ஒரு முடிவு வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க மேல ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கைகளோட உட்காந்து பேசுங்க, அவங்களுக்கு அதை மன்னிப்பு நீங்க கொடுக்குறோன்னு சொல்லுங்க, அன்னைக்கு அவங்களும் சேர்ந்து உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா இங்க தவறு செய்வதை திருப்பி மன்னிக்கிறது விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் நமக்குள்ள அப்படின்னா பிரச்சனை தீரவே தீராது. இதை வந்து குறைச்சு நல்ல சினிமாக்கள் எடுப்பதற்கான சின்ன சின்ன முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப சினிமால இப்ப சினிமாவை ரீவேம் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம். நான் என்ன சொல்ற மாதிரி சீரியெல்லாம் காண போயிடுச்சு, இப்போ அடுத்த தொழில்நுட்பத்துக்கு வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி ஆப்லயும் இன்டர்நெட்லயும் படத்தை வந்து இனிமேல் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஒரு செக்டர்ல படத்தை பிசினஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பாம்பேல இருந்து ஆயிரக்கணக்கான வெப்சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன முதலீடு பணத்தை கொடுத்து கரெக்டா வெப்சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது இந்த பிசினஸ் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா நம்ம விழிச்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சோ சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ரூட்டு போட்டு கட்டமைக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கு. ஏன்னா வந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணி அவரு ரூட்டு போட்டாரு, இபிஎஸ் ஒரு ரூட்டை போட்டு சிஎம் ஆயிட்டாரு. அது மாதிரி இந்த படங்களுக்கு சிஎம் ஆன அவர்கிட்ட ஒரு ரூட்டை போட்டு இந்த படத்துக்கான விஷயங்களை பேசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. சோ அது மாதிரி சினிமாக்கான ஒரு ரூட்டை நம்ம எல்லாரும் போட்டு யார் ஆட்சியில வச்சாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிய நம்ம மேற்கொள்ளணும். அதே மாதிரி எலெக்ஷன் வரப்போது நீங்க யாருக்கு ரூட்டை போட்டு யாருக்கு ஓட்ட போடணுங்கிறத முடிவு பண்ணி ஓட்ட போடுங்க. சோ அதனால இந்த ரூட்டு படத்துக்காக வந்த அனைவரும் சரி, இந்த பத்திரிகை செயலாளருக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை, மக்கள்கிட்ட கொண்டு இந்த படத்தை சேருங்க. ஏன்னா நீங்க சேர்க்கலைன்னா இந்த படம் போய் சேராது. ஏன்னா இந்த படத்துல பெரிய நடிகர்கள் நடிக்கல, இவர்கள் நாளைக்கு பெரிய நடிகர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ திறமை அங்கீகரிச்சு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியை ஊடகங்கள் உங்க கையில அந்த பொறுப்பு இருக்கு, தயவு செய்ய செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.